தமிழிசம் தரும் தவக்கால சிந்தனைகள். தமிழிசம் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பேராலே இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த நாளின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் இருந்தாக. அன்பர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகின்ற நற்செய்தியானது லூக்கா நற்செய்தி 18 வசனங்கள் 9-14 வரை. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசெயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 1/10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அந்நார்த்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். ஜீசு பரிசெயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அன்பர்களே, நாம் இறைவன் முன் எவ்வாறு இருக்கின்றோமோ அப்படியேதான் நாம் அவர் முன், அதற்கு மேலும் அல்ல, அதற்கு குறைந்ததாகவும் அல்ல என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் கூறுகின்றார். கடவுள் முன்னிலையில் நாம் எதையும் மறைக்க முடியாது. எம்மை பற்றி கடவுளுக்கு நன்றாக தெரியும். நாம் எம்மை பற்றி அதிகமாக தம்பட்டம் அடிக்கும் அளவிற்கு கடவுள் முன் எதையும் உயர்த்தி கூற முடியாது. மாறாக அவருடைய இரக்கத்தையும் அருளையும் பெற வேண்டும் என்றால் நாம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாயிருக்க வேண்டும். நாம் கடவுள் முன் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் எம்முடைய வழிமுறைகளிலிருந்து, நல்ல வாழ்விலிருந்து மாறும் தன்மை கொண்டவர்கள். அப்பப்போது எம்முடைய பலவீனத்தினாலே விழுந்து விடுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் கடவுளின் இரக்கத்தை நம்பி வாழ்கின்றோம். அதே போன்றுதான் பிரியமானவர்களே, மற்றவர்களும் கடவுளின் இரக்கத்துக்காக காத்திருக்கின்றார்கள். மற்றவர்களை நாம் தவறாக எடை போட்டு அவர்களை தாழ்த்தி எம்மை உயர்த்துவதானது கடவுளுடைய பார்வையில் ஏற்றதாக மாற முடியாது என்றுதான் இயேசு அழகாக இந்த உதாரணத்தின் மூலம் விளக்குகின்றார். எனவே எம்முடைய ஜெபத்திலே நாம் எம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு வாழுவோம். அதே போல மற்றவர்களுக்காகவும் நாம் மன்றாழைக்கப்பட்டுள்ளோம். மற்றவர்களை தவறாக இடைப்படாது, தீர்ப்பிடாது, அவர்களுக்காகவும் நாம் மன்றாட அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இந்த நாளில் நினைவில் கொள்வோமாக. இறைவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தவக்கால சிந்தனைகள் வழங்கியவர் அருட் சகோதரர் ரேகன் லோகு அவர்கள்.